எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்சர்ஸ், இதை ஃபாஸ்டா ரீச் பண்றதுக்கு யூடியூப் ஸ்டுடியோல மூணு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்றது மூலமா நம்மளால ஃபாஸ்டா ரீச் பண்ண முடியும். அது என்ன மூணு செட்டிங்ஸ் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லாக்டவுன் டைம்ல எல்லாருமே ஆன்லைன்ல இருந்து மணி ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்டா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணும். யூடியூபர்ஸ்க்கு தேவையான எக்கச்சக்கமான வீடியோஸை யூடியூப் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணிருக்கோம். பிளேலிஸ்ட்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வீடியோ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்டான பார்ட் டைம் ஜாப் பத்தி பாத்துக்கலாம். இந்த ஒரு ஜாப்ல பாத்தீங்கன்னா மந்த்லி மினிமம் உங்களால 20,000 வரைக்கும் மணி ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஒரு லாக்டவுன் டைம்ல இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜாப்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் தேவைப்படுற வாட்ஸ்அப் குரூப்கான லிங்க் இருக்கு. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதற்கான வாட்ஸ்அப் குரூப்கான லிங்கை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு எப்படி இந்த பிசினஸ்ல மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கறத ஜூம் மீட்டிங் மூலமா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி அப்படிங்கிறது ஒரு 25 இயர்ஸ் ஓல்ட் ட்ரஸ்டடான கம்பெனி தான். இந்த ஜாப்ல நீங்களும் ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்க. இதில் நம்ம நம்மளுடைய சேனல் சம்பந்தப்பட்ட நிறைய கீவேர்ட்ஸ் தரும்போது நம்மளுடைய சேனல் அப்படிங்கிறது யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் வரும். அண்ட் சர்ச் ரிசல்ட்டில் நம்மளுடைய வீடியோஸ் வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால இந்த ஒரு டேப்பில் நம்ம நிறைய கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய சேனல் சம்மந்தப்பட்ட கீவேர்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சேனலில் யூடியூப் சீரீஸ் போட்டுட்ருக்கறதுனால யூடியூப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீவேர்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் கமா அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஆட் பண்ண கீவேர்டு அப்படிங்கிறது ஆட் ஆகும். ஃபைனலாக சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா கீவேர்ட் சேவ் ஆயிடும். இந்த மாதிரி நீங்க எக்கச்சக்கமான கீவேர்ட்ஸ் தரும்போது உங்களுடைய சேனல் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன்ல நிறைய பேருக்கு போகும். நிறைய பேர் உங்களுடைய வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளுடைய வீடியோஸ்க்கு வியூஸ் அப்படிங்கிறது ஹையா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் செட்டிங் சேஞ்ச் பண்றதுக்கு அகைன் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்ல செகண்ட் ஆப்ஷனா சேனல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ்ல அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு பேஜ்ல ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே தி நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டிசேபிள் பண்ணும்போது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் யாருக்குமே தெரியாது. ஸோ தட் நம்மளுடைய சேனல் பிகினிங் சேனலில் இருந்தாலுமே நம்மளுடைய வீடியோஸை பார்க்குற வியூவர் இது ப்ரொஃபஷனல் சேனல் தான் போலன்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதனால் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படிங்கிறது வேகமாக இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா டிசேபிள் பண்ணி சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம தேர்டா செட்டிங்கை சேஞ்ச் பண்றதுக்கு லெஃப்ட் சைட் தேர்ட் ஆப்ஷனா பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். நீங்க என்ன பிளேலிஸ்ட்ல செட்டிங் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நம்மளுடைய யூடியூப் சீரீஸை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மூணு டாட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபிஃப்த் ஆப்ஷனா பிளேலிஸ்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு டேப்ல செகண்ட் தேர்ட் அந்த ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆயிருக்கும். டிசேபிள் ஆயிருச்சுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. இது என்ன ஆப்ஷனுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வியூவர் இந்த ஒரு பிளேலிஸ்ட்லேருந்து ஒரு வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கமெண்டேஷனில் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் ஆகும். இதனால் அந்த ஒரு வீடியோவை பார்க்குற வியூவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய சேனல் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இப்படி வாட்ச் பண்ணும்போது நம்ம சேனலுக்கு வியூ கவுண்ட் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது சனி ஓ மி ஜோஷ்வா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.